வணக்கம். என் பேர் கார்த்திகேயன். சிக்ஸ்த் சென்ஸ் பப்ளிகேஷன்ஸ் அதில் வந்து நான் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன். ஒரு மூணாவது ஜென்ரேஷன் பப்ளிஷர். ஒரு புக் ரீடராக எங்கள் ரவி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணார். சில மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருக்கேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் ஒரு புக்கு கொடுத்து பேச சொல்லுவாங்கன்றது, அது அந்த ஸ்பிரிட் இங்கே இருக்கிறது. போன மீட்டிங்கில் கூட மோகன் சார் பேசினார், யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றதுல தான் இருக்குது இங்கே இருக்கிறதோட இதுன்றது. அந்த ஸ்பிரிட் நான் பார்க்குறேன். அதனால் எனக்கு கூட குறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, எதுவும் தெரியாது. இதுதான் காந்தியை பற்றி நான் படிக்கிற முதல் புக்கும் இதுதான். ஜெகமோகன் சாரோட புக்கு படிக்கிறது முதல் புக்கும் இதுதான். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்கிறதா இருக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்த விஷயங்களை சொல்கிறேன். ஏழு வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு பார்த்தோம்னா, முதல்ல ஒரு சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கும்போது அவர்கிட்ட அவர் அந்த நாடகம் பார்த்தது, ஹரிச்சந்திரன் பற்றின நாடகம் பார்த்தது, அதுலேருந்து ஒரு உண்மையாக தான் பேசணுன்ற விஷயத்தை எடுத்துக்கிறது. டிக்டேஷன் இதில் வந்து ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குனப்போ டீச்சர் சொல்லி அதை நீ மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னப்போ கூட நான் மாற்ற மாட்டேன் அப்படின்றத அவர் இது பண்ணது. அதுக்கப்புறமா அவர் லண்டன் போனது, பேரிஸ்டர் ஆனது. அங்கேருந்து அவர் இங்கே வந்து பாம்பேயில் ப்ராக்டிஸ் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு பெட்டிஷனராக அவர் ப்ராக்டிஸ் பண்ணது. அதுக்கப்புறமா இங்கே இருந்தால் சரிப்பட்டு வர்றது, இங்கேருந்து ஒரு அந்த சவுத் ஆப்ரிக்கா போகிறது, மெட்டால் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு கேஸ் விஷயமா போகிறது, ஒரு லாயராக போகிறது அப்படின்ற விஷயங்கள் தான் தெரியும். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அவர் மெட்டால் காங்கிரஸ் ஃபார்ம் பண்ணது, அங்கே இருக்கிற இந்தியன்ஸுக்கான பிரச்சனைகளை இது பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள். அதுக்கப்புறமா இதோட ஒரு 40 வயசுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த கோட் சூட் போட்ட ஒரு படம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேரடியாக ஒரு வேட்டி சட்டை கண்ணாடி அந்த உருவத்தோட ஒரு 60 வயசு நடுவில் 20 வருஷத்துக்கான விஷயம் என்ன, என்ன நடந்தது, அவர் ட்ராவல் என்ன, அவரோட குடும்பம் என்ன, அப்போவே அவர் கல்யாணம் ஆகியிருந்ததா இல்லையா, இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பசங்க பிறந்தாங்களான்ற விஷயங்கள் ஜென்ரலாக படிக்கிறவங்களுக்கு, ஒரு மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறவங்களுக்கும் சரி, லீடர்ஷிப் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் பொதுவாக தெரிகிறதே இல்லை. அதெல்லாம் இந்த புக்கு படிக்கிறது மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு கார்ப்பரேட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு மெயின் ஃபிலாசபியாக சொல்கிறது வந்து வேர்ல்டு இஸ் ஃப்ளாட் அப்படின்ற தாமஸ் ஃப்ரீட்மேனோட ஃபிலாசபி தான். அதாவது ஒரு குளோபலைசேஷன்ன்றது ஆன்லைன்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே சமமான ஒரு ஆடுகளமாக ஆக்கிடுச்சு அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் தான் வந்து இப்போ இருக்கிற பசங்க எல்லாருமே நம்மளுக்கு இங்கே இருக்கிற இந்த படிநிலைகள்லாம் இல்லாமல் நேரடியாக நம்மளுக்கு எல்லா கதவுகளும் திறந்துருக்குன்ற இதோட தான் எம்என்சிக்கு போகிறாங்க. ஆனால் எப்போ வந்து இங்கேருந்து ஒரு ஃபாரின் போகிறதுக்கு ஃப்ளைட் ஏறுறாங்களோ அங்கேருந்து நம்ம பூமியை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் அது ஃப்ளாட் இல்லை அப்படின்றது. அங்கே இருக்கிற இப்போ நாம் அங்கே போகும்போது இருக்கிற வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள படிக்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்போ நான் படித்த முக்கியமான வெஸ்டர்ன் ஃபிலாசபர்ஸ் அதில் வந்து இப்போ இவாண்டேஜ் அவரோட அந்த டிஸ்கோடிங் சொசைட்டி வந்து நாங்கள் தமிழில் கொண்டு வரோம். அவர் சொல்கிறது வந்து என்னென்னா, இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அவர் அந்த காந்தியம்மை கிராமத்துக்கு போகிறார், இங்கே சாபர்மதிக்கு போகிறாரு, உள்ளே போய் அந்த குடிசையை பார்க்குறாரு, அப்படியே மௌனமாக உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இது என்னோடய வீடு மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் என்னை தங்க வச்சுருந்த இடம் வந்து ஒரு ஹோட்டல், தட்ஸ் அ ஹவுஸ் அப்படின்ற, அது தட்ஸ் அ ஹவுஸ், இது வந்து ஒரு ஹோம், இது ரெண்டத்துக்குமான வித்தியாசத்தை நான் இந்த கிராம இந்த குடிலுக்கு பார்க்குறேன். ஒவ்வொன்றும் இருக்கிற இடம் அதுக்கான நேர்த்தி எல்லாமே கரெக்டாக இருக்குது, தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவும் இல்லை குறைச்சலாம் கரெக்டான இதில் இருக்குது அப்படின்ற. அதேமாதிரி ஷூமேக்கர் வந்து ஒரு பீப்புள்ஸ் ஃபில் எக்கானமிஸ்ட்னு சொல்கிறாரு, அவரோட இதுவும் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல்ன்ற புக்கு எழுதினது. அதுக்கப்புறமா நம்ம பார்க்குற முக்கியமான ஃபிலாசபர் யாருன்னு பார்த்தோம்னா இவான் இலிச். இவர் ஃபுகோகோ அந்த என்வாயர்மெண்டலிஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அவரும் வந்து அந்த இது இயற்கையோடு இயந்து வாழுதல்ன்ற விஷயத்த சொல்கிறார். இவங்க எல்லாருமே நம்ம வெஸ்டர்ன் ஐடியல்ஸாக பார்க்குற எல்லாருமே வந்து ரீடைரக்ட் பண்ணுற ஒரு இடம்னு பார்த்தா திருப்பி காந்தி, அவங்களோட ஐடியெல்லாம் அவங்க பார்க்குறது காந்தியை தான் பார்க்குறாங்க அப்படின்றப்ப, நம்ம அங்கேருந்து பார்க்குற காந்தி வந்து வேற ஒருத்தராக இருக்கார், நம்மளுக்கு இது வரைக்கும் பார்க்காத காந்தியை மறு அறிமுகம் செய்கிறாங்க. அப்படி அங்கேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு GPS ஒரு இதுலேருந்து
பாக்குற மாதிரி ஒரு ஒரு பாயிண்டா தெரியற காந்தி வந்து திருப்பி நம்ம வந்தோம்னா அவர் மல்டிபிள் ஒரு ஒரு ப்ளூரல் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. எதை மையமா எடுத்துக்கிறதுன்றது நம்மளுக்கு தெரியல. அப்போ ஒரு ஒரு இது ஒரு கோட் சொல்லுவாங்க, ஒரு வென் இன்ஃபினிட்டி சரௌண்ட்ஸ் யூ ஆன் ஆல் சைட்ஸ் எவ்ரி பாயிண்ட் இஸ் த சென்டர். அதாவது நம்மளை சுற்றி எல்லாம் சுற்றி அவரை சுற்றி அவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எது மையன்றத தேட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துலேருந்து ஆரம்பித்தாலுமே கரெக்டுன்னு தான் தெரியுது. அந்த விதத்தில் இந்த புக்கு வந்து ஒரு நல்ல ஆரம்பமாக எனக்கு தெரிஞ்சுது. வெஸ்டர்ன் ஐடியாஸை ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி காந்திக்கு வரும்போது இதை இதுலேருந்து இவர் சொல்ல இவர் ஏற்படுத்திய விவாதம் இவர் காட்டுற மேற்கோள் காட்டுற புத்தகங்களை படிக்கும்போது இன்னும் என்னோடய படிப்பும் காந்தியை பற்றிய புரிதலும் விரிவடையும் நினைக்கிறேன். இதில் இந்த புக்கை வந்து ஒரு மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. காந்தியோட பர்சனல் ட்ரைட்ஸ், அவரோட பர்சனாலிட்டி என்ன விதமானது, அவரோட அரசியல் பார்வை என்ன விதமானது, அதுக்கப்புறமா அவர் வகுத்த கொள்கைகள், அதுக்கப்புறமா அவரோட ஃபிலாசபி என்ன அப்படின்ற மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. ஏன்னா எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் அவரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கேன். அதனால் என்னோட இதுலேருந்து அவர் டெக்னாலஜியை எப்படி பார்த்தாரு, அவர் ஏன் வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்திற்கு எதிராக இருந்தார், அந்த விஷயத்துலேருந்து நான் ஆரம்பித்து அவரோட பர்சனல் ரைட்ஸ், அவர் ஃபேமிலி அவர் எப்படி ட்ரீட் பண்ணாருன்ற விதத்தோடு இது பண்ணி அரசியல் தேவையான இடங்களில் மட்டும் தொட்டுட்டு நான் சொல்கிறேன். முதல்ல வந்து காந்தி வந்து டெக்னாலஜியை பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து அகெயின்ஸ்டாக இருந்திருக்காரு. இங்கிலாந்து இங்கே பிரிட்டிஷ் ரூலில் இருக்கும்போது இங்கே இருக்கிற நெசவாளர்களை வந்து ஒரே நிமிஷத்தில் அந்த டெக்னாலஜி, இப்போ மில்லுன்ற ஒரு விஷயம் வந்து அழிச்சது, நிறைய பேரை வேலையின்மைக்கு கொண்டு போனதை வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ டெக்னாலஜி வந்து தேவையான அப்ரோப்ரியேட் டெக்னாலஜின்ற விஷயத்தை தான் அவர் வந்து அட்வொகேட் பண்ணுறாரு. ஆனால் ஒட்டு மொத்தமாக இப்போ ஒரு ராட்டையை தான் அதுக்கு சிம்பிளாக சொல்கிறாரு. எப்படி ஒரு தேவையான நம்மளுக்கு தேவையானது வி கேன் மேனுஃபேக்சர் ஃபார் பீப்புள்ஸ் நீட்ஸ் நாட் ஃபார் பீப்புள்ஸ் கிரீடுன்னு சொல்கிறாரு. அதுதான் நிறைய பேர் மேற்கொள்ள காட்டுறாங்க. நம்மளுக்கு தேவையானதை தேவையான ஸ்பீடில் செஞ்சுக்கலாம். ஆனால் அதே சமயம் அவர் வந்து ஒரு ஃபோர்டோட அசம்பிளி லைன் மேனேஜ்மெண்ட் மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரே ஒரு ஒரு மனுஷனை வந்து ஒரு பட்டன் தட்டுற ஒரு வேலையால் மட்டும் மாத்துற ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கிறாரு. ஸோ அந்த விஷயம் அவர் டெக்னாலஜி பற்றி பேசின விஷயத்தில் தான். மெட்டீரியலிசம்ன்றது அவர் ஏன் மொத்தம் மொத்தமாக வேணான்றாருன்னா, இங்கிலாண்டு போகும்போது அவரோட பார்வை அங்கே போய் படிக்க போகிறோன்ற போது பிரிட்டனை பற்றி ஒரு கலாச்சார மையமாக அதை பார்க்குறாரு. அங்கே எல்லாமே ஒரு ஃபிலாசபி எல்லாமே மாடர்ன் தாட்ஸ் எல்லாமே உருவாகிற ஒரு இடமா, கலை இலக்கியம் எல்லாத்துக்குமான ஒரு முக்கியமான இடமா பார்க்குறவர். அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம், இந்த ரசனைன்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் எல்லாமே வார்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்பைஸ் இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி பெரிய பெரிய போர்கள் எல்லாம் இது சம்மந்தமாக நம்மளுக்கு பழக்கப்படுத்தி தான் இதானதுன்றதுனால அந்த நுகர்வு கலாச்சாரத்தை வந்து ஒரு முற்றிலுமாக எதிர்க்கிற ஒரு இதுக்கு வராருன்றது நான் அப்சர்வ் பண்ணுறேன். அந்த கலோனியலிசம் அப்படின்ற ஒரு விஷயம், மற்ற அவர் ஏன் வந்து சமரசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராருன்னு இவர் சொல்கிறாருன்னா, மற்ற அந்த 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 டைமில் இருந்த மற்ற கொலோனியல் கண்ட்ரிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு இவங்க கிட்ட இடம் இருந்தது, பிரிட்டன் கிட்டன்னு பார்க்குறாரு. அதனால தான் வந்து இவர் எல்லாம் ஒரு எந்த வித ஒரு போராட்டத்தோட உச்சபட்சமான கோரிக்கை வந்து சமரச பேச்சுவார்த்தை, அவங்க சட்டத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே உள்ள விஷயங்களை கேட்குறதுன்ற ஒரு இதுக்கு போகிறாரு. அந்த அந்த இந்தியா வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் அடுத்த சூப்பர் பவர் ஆகணும் அப்படின்ற விஷயங்கள் சொல்கிறோம். அதை வந்து அவர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு பிரிட்டன் ஒரு 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 பெரிய சூப்பர் பவராக ஆகிறதுக்கு இந்தியா மாதிரி 10 காலனிகள் தேவைப்பட்டது. இந்தியா வந்து அதே மாதிரி வல்லரசு கனவோடு போச்சுன்னா ஆப்பிரிக்கா மாதிரி பல மொத்த ஆப்பிரிக்காவுமே நம்ம வந்து பலி கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால வந்து நம்ம நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த இதே மாதிரி இவர் ஜெயமோகன் அவரோட இதுலேருந்து எக்ஸாம்பிள் சில இது சொல்கிறாரு. நம்ம இங்கே தேவையில்லாத விஷயங்கள்னு நிறைய இது பண்ணிடுறோம். காந்தியின் ஃபிலாசபியில் வந்து அந்த கிராமம் காந்தியின் ஐடியா அந்த கிராம ஸ்வராஜ்யம்ன்ற விஷயத்தை சொல்லும்போது இங்கே நம்ம எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு பெல்ஜியன் கிளாஸை இம்போர்ட் பண்ணுறோம், இம்போர்ட்டுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தேவையில்லாத விஷயங்களை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருது அப்படின்றத அவர் ஹைலைட் பண்ணுறாரு. அவர் சிங்கர் மிஷின், அவர் எல்லாம் மொத்தமாகவே வந்து டெக்னாலஜியை அவாய்ட் பண்ணவர் இல்லை. சிங்கர் ஸ்விங் மிஷினை பார்த்து இது வந்து
மனுஷனோட கிரியேட்டிவிட்டி வந்து பெருக்குது அப்படின்றத சொல்றாரு. எல்லாத்தையுமே அவரு ஆராய்ச்சிக்கு அப்புறமா தான் ஒத்துக்கிறாரு. எதையுமே வந்து ஒரு மேம்போக்கா இன்னொருத்தர் சொன்னதுலேருந்து அவர் எடுத்துக்கல. அவரு அவரோட உணவு பழக்கங்கள், அதுக்கப்புறமா அவர் அவருக்கே வந்துட்ட மருத்துவ கொள்கைகள் பத்தி அடுத்தது நான் சொல்ல விரும்புறேன். இப்போ அவர் வந்து ரெண்டு வெஸ்டர்ன் பிலாசபர்ஸால மெயினா இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாரு. லூயிஸ் குஷ்னே, அதுக்கப்புறம் அடால்ஃப் ஜஸ்டின் ரெண்டு பேரோட அவரோட வழி வந்த அடால்ஃப் ஜஸ்ட், அவர் இருந்த ரிட்டர்ன் டு நேச்சர்ன்ற புக்கை வந்து அவரை ரொம்ப பாதிக்கு. அதுலேருந்து தான் அவரோட சோதனைகளை ஆரம்பிக்கிறாரு. நிறைய தண்ணி குடிக்கிறதும், அதுக்கப்புறமா அந்த மண் உடம்புல பூசிட்டு அந்த இயற்கையான இயற்கையோடு இயந்து வருதுன்றத வந்து அவர் நோயை வந்து குணப்படுத்துறதுக்கான இதாக பார்க்கல, நோய் வராமல் தடுக்கிறதுக்கான வழியாக பார்க்குறாரு. அவரை குணப்படுத்துறதோட வராமல் பார்த்துக்கிறது தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தினம் காலையில் இனிமா கொடுத்துக்கிற பழக்கம், அதுக்கப்புறமா அந்த சிறுநீர் குடிக்கிறதுன்ற விஷயம், மொரஜி தேசாயம் அவர்கிட்ட ஃபாலோ பண்ணுறது, எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அவர் சாப்பாடு என்ன உள்ள போகுது இதுன்றது விஷயம் வரைக்கும் டாக்குமெண்ட் பண்ணுறாருன்றதை இவர் ஜெயமோகன் குறிப்பிடுறார். அவர் என்னதான் ஜெயின இதுலேருந்து வந்திருந்தாலும், அவர் சமண வழியிலேருந்து வந்திருந்தாலும், அவர் வந்து பால் விரும்பி சாப்பிட்றது, அவர் உணவு பழக்கத்தில் பால் இது ரொம்ப, அதுவும் ஆட்டுப்பால்ன்றதை ரொம்ப விரும்பி இது பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஹை ப்ரோட்டீன் டயட், அவர் சொல்கிறது பார்த்து அவர் அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து ஹை ப்ரோட்டீன் டயட், தேனையும் ரொம்ப விரும்பியுன்றது. அவர் அவரோட நடையும் அவர் அந்த அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இல்லைன்னா அவரால் அந்த இதை செரிச்சிருக்க முடியாது. அதனால தான் அவருக்கு அது கரெக்டாக இருந்தது, அது எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ண முடியாதுன்றது சொல்கிறார். இப்போ சொல்கிறது இப்போ தாலியோட டயட்ன்றது ரொம்ப ஃபேமஸான விஷயமா இருக்கு, அதுக்கு இது அதுக்கு இது எந்த அளவுக்கு கோரிலேஷன் இருக்குன்றது தெரியல. அவரோட மருத்துவம் சார்ந்த சோதனைகளை வந்து அவர் பையனை வச்சு மணிலால் காந்தி வச்சு செஞ்சு பார்க்குறாரு. ஒரு தடவை சவுத் ஆப்ரிக்காவில் இருக்கும்போது அவருக்கு உடம்பு சரியில்லாம வரும்போது அந்த வெட் பெட்ஷீட்டை போட்டு நான் இதை வச்சு உனக்கு சரி பண்ணிட்டான்னு கேட்குறாரு. முதல்ல கொஞ்ச நேரம் எவ்வளோ நேரம் ஆகியும் ஜுரம் குறையலை அப்படின்றப்போ அவரே ஒரு நிமிஷம் ஒரு பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்ட்டு நான் வேணால் டாக்டரை கூப்பிட்டோமா மீட் அழுத்தி முடிச்சுங்க போயிடலாமா உங்க இல்லை இல்லை உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் செய்யுங்கன்னு அதுக்கப்புறமா ஜுரம் போகுது. ஸோ அவர் வந்து அவர் பசங்கக்கிட்டேருந்தே அதை ஆரம்பிச்சிருந்துருக்காரு. அவரோட பர்சனாலிட்டி பற்றி சொல்லும்போது அவரோட அந்த தோற்றம், அவரோட அந்த எளிமையின் செலவுன்னு ஒரு சாப்டர் இதில் எழுதியிருக்காரு. அது அவரை பற்றின ஒரு கமெண்ட் வந்து சரோஜினி நாயுடு சொல்லியிருக்காங்க. அவர் மூன்றாம் வகுப்பில் போகும் செலவில் 50 பேர் முதல் வகுப்பில் போகலாம் என்று சரோஜினி நாயுடு சொல்லியிருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியிலேருந்து அவர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். காங்கிரஸ் ஆரம்பித்தது வந்து எப்படி அப்படின்றதுலேருந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். கூட்டங்கள் நடத்துறதுக்காக நடத்தப்பட்ட ஒரு அமைப்பில் வந்து அவர் முதல்ல அந்த நட்டால் காங்கிரஸில் எப்படி அவர் இந்து சமாஜியத்தை பற்றி ஒரு புக்காக எழுதினாரோ அதே விஷயத்த தான், அதே மாதிரி ஒரு விவசாயியாகவே தன்னை உருவகிச்சுட்டு வந்து பேசுகிறார். அந்த மாதிரி ஆரம்பித்தவர் ஒரு 15 வருஷத்தில் வந்து ஒரு சிவில் சொசைட்டியை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணுறார் அப்படின்றப்போ அவரோட பேச்சு அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ ஒரு கூட்டம் கூட்டுறதா இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, எத்தனை பேர் லாரியில் ஆராய வேண்டியதாக இருக்குது, என்னென்ன கொடுக்க வேண்டியதாக இருக்குன்றது நம்ம அப்போ இருந்த காங்கிரஸ் ஊழியர்களை வந்து 50 பைசா சம்பளத்துக்கு ஒரு கடமையாக அதை செஞ்சாங்க, ஒரு சேவையாக அதை செஞ்சாங்கன்னு சொல்கிறது. இப்போ இருக்கிற இலக்கியவாதிகள் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குற காந்திய சிந்தனை உள்ள இலக்கியவாதிகள் பஷீர் சிசு செல்லப்ப எல்லாமே அப்படி தான் வேலை பார்த்தாங்கன்றத அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு. திலகர்கிட்டையும் கோகுலேக்கிட்டையும் அந்த காமன் மேனோட இருக்கிற கனெக்ட் இல்லைன்னு அவர் சொல்கிறாரு. அவரை எப்பனாலும் யாராலும் பார்க்க முடியாது. அவர் தேர்ட் கிளாஸில் பிரயாணிக்கும் போது தொடர்ந்து கூட வந்த சக பயணிகள் கூட எல்லாரு கூடயும் பேசிட்டே போயிருக்காரு. அவரோட கம்பார்ட்மெண்ட் அவரே சுத்தம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட இல்லை அப்படின்றத அவர் இது பண்ணி காட்டுறாரு. சரோஜினி நாயுடு யூபியோட வயசுல வரும்போது சிம்லால போற அந்த சாரியட் அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அவர் சுட்டி காட்டுறாரு. அவங்க ஒரு வைஸ்ராய் கனவோடையே வந்து பதவிக்கு வந்ததும் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு தான் இது பண்ணாங்க.
காந்தி ஏன் வந்து தேர்ட் கிளாஸ்ல போனார், அவர் அவர் கம்பார்ட்மெண்ட்டை அந்த அவர் சேஃபா இருக்கிறதுக்காக பட்டேல வந்து அந்த கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லா மற்ற காங்கிரஸ் மெம்பர்ஸை வந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டே ஃபுல்லா இருக்கிற அளவுக்கு அவங்களே போக வச்சார் அப்படின்றது தான் இவங்க சரோஜினி நிலை செய்யற குற்ற சொல்ற குற்றச்சாட்டா இருக்கு. ஆனா அவர் அப்படி செய்யாம இருந்திருந்தா அதுக்கப்புறம் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் ரயில் வசதி இல்லாத ஊர்களுக்கே போயிருக்க மாட்டாங்க. அவர் ஒரு மூன்றாம் வகுப்பு செல்லும் கோமனாண்டி காந்தி ஒரு உயிருள்ள பதாதை. அவர் அதன் பெயரே ஜனநாயகம் என்று புரிந்து கொள்ள மனசாட்சியோ வரலாற்று பிரஜையோ சற்றே திறந்திருந்தால் மட்டும் போதுமானது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. மகாத்மான்னு கூப்பிடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு அடுத்த கட்டுரை பதிலா சொல்லியிருக்காரு. அவர் மகாத்மான்னு முதல் முதல்ல கூப்பிட்டது வந்து தாகூரோ பாரதியோ வல்லதோலோ இல்ல இன்னும் ஒரு மலையாள போயிட்டு சொல்லியிருக்கு குவம்புன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அவங்கெல்லாம் வந்து முதல்ல எந்த சிந்தனையாளரும் அவங்கள முதல்ல வந்து மகாத்மான்னு சொல்லலை. கோந்து பழங்குடி தான் அவரை முதல் முதல்ல மகாத்மான்னு சொல்றாங்க 1920 அப்படின்றத சொல்றாரு. ஏன்னா அவர் சரியான விஷயங்களை பேசினாரு, அவர் சொல்றது எல்லாம் கன்வின்சிங்காக இருந்ததுன்றதுக்காக அவங்க சொல்லலை. அவர் சரியான மனுஷனாக இருந்தார். இஸ் லைஃப் ப்ராசஸ் மெசேஜ் அப்படின்றது தான். அதனால தான் அவங்களுக்கு ஒரு எளிய மக்களுக்கு வந்து பார்த்தோன்னே அவரை மகாத்மான்னு சொல்ல தோணுச்சு. ஒளிப்பெருக்கி இல்லாத இடத்துல கூட வந்து அந்த இடத்துல பேசினது கேட்கலனாலும் அவரோட காட்சியே போதுமாக இருந்தது அப்படின்றது அவர் சுற்றி காட்டுறாரு. அவரோட அந்த பவ்யம் உபவாசம் அதெல்லாம் வந்து அவரோட சமண மரபுலேருந்து எடுத்துக்கிற விஷயம். அதெல்லாம் வந்து ஒரு சோதனை உபவாசத்தை வந்து அவர் லண்டனில் இருக்கும்போதே ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒரு கம்ப்ளீட் ஐடியா அவரோட போராட்டத்துக்கான இது வந்து ஆப்ரிக்கா, அவரோட பர்சனாலிட்டி வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கும்போதே ஃபார்ம் ஆகிடுது. ஆனால் அவரை அப்போ வரைக்கும் இது சத்தியாகிரகத்தை கூட ஒரு முழு வெற்றி இல்லாமல் அது மட்டும்தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. மற்ற எல்லாமே வந்து அவர்கிட்ட ஒரு ஃபிலாசபியாக ஒரு இதாக தான் இருந்திருக்கு. அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறார், அவரோட டால்ஸ்டாய் ஃபார்ம் பற்றி சொல்கிறார். அதை பற்றின இது குறிப்பு எதுவும் இல்லை, வேறு யாராவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்கும். டால்ஸ்டாய் அவர் ஒரு முன்னோடியாக பார்த்தாரு. ஆனால் டால்ஸ்டாயோட புக்கு எதுவுமே படித்தது இல்லைன்னு சொல்கிறார். டால்ஸ்டாய் பண்ணைகள் உருவாக்குனது தான் சொல்கிறாரு. ஆனால் அது எப்படிப்பட்டது, அது அங்கே என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடந்ததுன்றத பற்றின எந்த குறிப்பும் இல்லை. அவர் இந்தியா மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் காந்தி வந்து ஒரு பெரிய மகானாக தெரிகிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய மிரக்கல் கிடையாது அப்படின்னு ஒரு ஜெயமோகன் எழுதுறாரு. ஏன்னா அவர் இங்கே இந்த ஆன்மீகத்தில் முக்தி அடைஞ்சவங்க நிறைய பேர், அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் குருஸ் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அவர் பாலிடிக்ஸில் வந்தாருன்றது தான் அவர் இவ்வளோ பெரிய அவருக்கு இவ்வளோ பெரிய விசிபிலிட்டி கிடைச்சதுன்னு எழுதுறாரு. அடுத்தது அவரோட கிராம ஸ்வராஜ்யம் பற்றி அவர் சொன்ன கட்டுரையை நான் இது பண்ணுறேன். அவர் அந்த கிராமத்தோட முக்கியமான இன்னைக்கும் செல்லிங் பாயிண்ட்ஸும் சொல்கிறது மூணு விஷயம், அவங்களோட ஜுடிஷியரி, அவங்களோட பஞ்சாயத்து, அதுக்கப்புறமா அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். இந்த மூணு விஷயத்த சொல்கிறாரு. ஜுடிஷியரி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இங்கே நீங்கள் கோர்ட் சிஸ்டம் மூலமாக போகிற ஒவ்வொரு விஷயமே ஃபேப்ரிக் எல்லாமே ஒரு என்ன விலை கொடுத்து சமரசம் நடக்குதுன்றதை பொறுத்து தான் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. பல காலம் இழுக்குது, நிறுவையில் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் இந்த பிரிட்டிஷ்கிட்டேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட ஜுடிஷியரி சிஸ்டமில். ஆனால் வில்லேஜ் பஞ்சாயத்தில் இப்போ கூட அவங்க வந்து விஷயங்களை சீக்கிரமாக ரிசால்வ் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் இந்த வில்லேஜ் பஞ்சாயத்தை பற்றி சொல்கிறாரு. காந்தி அவர் கனவு கண்ட ஒரு பஞ்சாயத்து ராஜ் அப்படின்ற விருது வந்ததுக்கப்புறம் அவர் கனவு கண்ட ஒரு பஞ்சாயத்து இதாக அது இல்லை அப்படின்னாலும் அதில் சில செயல்பாடுகள் திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கு. அதாவது அம்பேத்கர் வந்து கிராம ஸ்வராஜ்யம்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எதிர்க்கிறத சொல்கிறார். ஏன்னா அது லஞ்சமும் இதுவும் வர்ணாசிரமும் எல்லாமே உபயோடி போகிற ஒரு இடமா இருக்குது. அதனால் அங்கே வந்து டெக்னாலஜியை வச்சு அதெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு அம்பேத்கர் ஃபீல். அவர் வந்து எப்பயுமே இதை முன்னெடுத்த போதெல்லாம் அவர் வந்து இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருந்திருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற முறையில் வந்து மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்ன்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பெனிஃபிட்ஸ் இல்லை. அவரோட விஷன் அவர் கனவு கண்ட மாதிரி இல்லைனாலும் இப்போ இருக்கிறதுல சில நல்ல விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதாவது இந்த அது வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ் அவர் ஆசைப்பட்டது என்னென்னா
ஒரு கிராமத்தோட நிர்வாகம் அங்க இருக்கிற மக்கள் இங்கேருந்து ஆரம்பிச்சு சின்ன லெவல்ல இருந்து ஆரம்பிச்சு சென்ட்ரல் டெல்லி வரைக்கும் போகணுன்ற மாதிரியானதா இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிறது வந்து அங்க சென்ட்ரல்ல இருந்து ஆரம்பிச்சு இங்க அவங்களோட டெர்ஷரி யூனிட்ஸ் மாதிரி தான் செயல்பட்டு இருக்காங்க. அது அப்படியே ரிவர்ஸ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமா மூணு எக்ஸாம்பிள் சொல்றது ஆவின், அதுக்கப்புறமா அமுல், இது ரெண்டத்தையும் சொல்றாரு. ஆவினோட இந்த பசுமை புரட்சி திட்டம், அதுக்கப்புறமா அமுல், இது மூணு, அப்புறமா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் மகளிர் சுய உதவி குழு, இவங்களோட சக்சஸை வந்து காட்டுறாரு, மெயினாக ஹைலைட் பண்ணி காட்டுறது. அங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க விவசாயியே நேரடியாக பலனை அனுபவிக்கிறதுனால இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் பெரிய எலாபரேட்டான செலவுகளை வந்து இது பண்ணுறதுனால இன்னும் ஒரு இந்தியாவோட எக்கானமிக்கு வந்து பேக் போனாக இருக்கிறது இந்த விஷயங்கள் தான். அவர் நிறுவன இந்த விஷயம் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இந்த ஹேண்ட்லூம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து இன்னும் தக்க வச்சுட்டுருக்குன்னு சொல்கிறது. அவருக்கு கேபிட்டலிசம் கம்யூனிசம் ரெண்டுமே வந்து அது அந்த கொள்கைகள் ரெண்டுமே தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு போர் தேவையாக இருக்குது. அதனால தான் இப்போது ஒரு பெரிய கன்சியூமர் மார்க்கெட், அதை வந்து ஒரு ஒரு அது அதுக்கான டெக்னாலஜி தேவைப்படுது, அதுக்கான மார்க்கெட் தேவைப்படுது, அதுக்கான கன்சியூமர்ஸ் தேவைப்படுறாங்க, அது கடைசியில் வாரில் முடியுதுன்றது. கிராம சுவராஜ்யம்னு வரப்போ அங்கே இருக்கிற சூழல், அங்கே இருக்கிற தேவைகள், அதுக்கான இதுலேருந்து அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையானது செஞ்சுக்கிறதுனால அந்த சிக்கல்கள் வராதுன்னு சொல்கிறார். இங்கே இருந்த நம்மளுக்கு பல காலமாக இருந்த மரபு வழியாக இருந்த நிறைய பழக்கங்கள் வந்து எப்படி பிரிட்டிஷ்கள் வந்ததுக்கப்புறம் ஒழிஞ்சு போச்சுன்றதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஒன்று வந்து பிடாவேன்னு ஒரு நீர்ப்பாசன முறை சொல்கிறாரு. ஏகே பெருமாள்ன்றவர் வந்து நாஞ்சில் நாடோட அந்த நீர்ப்பாசன முறையை பற்றி எழுதியிருக்காரு. சேர சோழ பாண்டிய காலத்துலேயே வந்து ஒரு 800 வருஷமாக அந்த மரபு அந்த நீர்ப்பாசன முறை இருந்திருக்கு. அங்கே கிராம மக்கள்கிட்டயே வந்து காசு வாங்கி அங்கே இருக்கிறவங்களே விவசாயிகளே அவங்க பல பலனடையிறவங்கக்கிட்டேயே அதுக்கான பொறுப்பு இருக்கிறதுனால அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் அந்த விஷயத்தை ஒழிச்சிட்டோம்னு சொல்கிறது. இன்னொன்று வந்து கழுமலையில் வந்து குடிமராமத்துன்னு ஒரு இது இருக்கிறதா சொல்கிறாரு. அதாவது இந்த ஏரிகளை தூர் வாடுறது அந்த மாதிரியான விஷயம், குளம் குட்டைகளை பராமரிக்கிறது. இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷம் கிட்டத்தட்ட சென்னை ஃப்ளட்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ண ஒரு விஷயம், அதையும் வந்து ஒரு ஹைலைட் பண்ணி காட்டுறாரு. இந்த ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற வீடுகளை நம்ம இன்னும் எப்படி அப்போ பஞ்சம் வந்ததுன்னா அடுத்த ஊருக்கு போய்ட்டு தஞ்சாவூர்லேருந்து ராமநாதபுரத்துக்கு போவாங்க, அதுக்கப்புறமா வெள்ளம் போனதுக்கப்புறமா இங்கே வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது இப்போ இருக்கிற அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உயர்ந்த திண்ணைகள் இருக்கும், வீடு வந்து பெரிய திண்ணை இருக்கும். அதுக்கப்புறமா ஏன்னா இப்போ அது வறண்ட பிரதேசமாக இருந்தாலும் அப்போ அந்த மழைகளில் காக கட்டின அந்த மாடல் தான் அதுன்றது இப்போ பார்க்கும்போது தெரியும். அவர் இதெல்லாமே வந்து அவர் ஒரு அவுடேட்டட் ஃபிலாசபியா அப்படின்னா இல்லை, இப்பயும் அதுக்கு கரண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா சார் மகாராஷ்டிரையில் பண்ண அந்த ராலேகான் சித்தின்ற கிராமத்தை வந்து இது பண்ணது வந்து இன்னும் இப்பயும் பண்ண முடியும், அது வந்து பாசிபிள் தான் அப்படின்னு சொல்கிறாரு. மற்ற இப்போ நோபல் லாரட்ஸாக இருக்கிற வான்காரி மத்தாய் கென்யாவில் வந்து ஒரு வெண்மை புரட்சியை உண்டு பண்ணவங்களும், முகமது யூனிஸ்ன்ற ஒரு வங்காளத்தில் அந்த கிராமின் வங்கின்றத இங்கே இருக்கிற அந்த சுய உதவி குழுவோட நிதி நிர்வாகத்தை பொறுத்து பண்ணது, அவங்களும் அந்த காந்தியன் ஃபிலாசபி இது பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணியிருக்காங்கன்றது சொல்கிறார். என்னோட பார்வையில் பார்த்தோம்னா இப்போ இவர் சொல்கிறபடி பார்த்தோம்னா காந்தியோட ஐடியாலஜி வந்து ஒரு பேன் இண்டியன் இல்லாமல் குளோபல் ஆன ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அவர் சொன்ன அந்த கோட்பாடுகள் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். லிவைஸ் ஜீன்ஸ் வந்து இப்போ எல்லாம் எது எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு வந்து ஒரு 50% ஆஃப் ஃப்ளாட், 50% அப் டு 50% ஆஃப் இப்படிலாம் ஆஃபர் போடுறாங்கன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ சுரண்டப்படுறாங்கன்னு அர்த்தம். லிவைஸ் ஜீன்ஸ் வந்து அந்த மாதிரி மெக்சிகோ அந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இருக்கிற ஜெயில் கைதிகளை வந்து இந்த இந்த ஆஃபர் கொடுக்கறதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றது இது பண்ணுறோம். நம்ம ஸ்கேல் வந்து குளோபல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு 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 ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இன்னொரு ஸ்டேட்டை சுரண்டுறாங்கன்றது போய் ஒரு நாட்டு இன்னொரு நாடை சுரண்டுறது ஸ்கேல் வந்து குளோபல் ஆகிடுச்சுன்றது தான். அதே மாதிரி ஒரு நைக் ஷோவோட ப்ரமோஷனை
ஒரு ஸ்கூல் யூஎஸ்ல வந்து ஒரு பொண்ணு ஸ்கூல் நைட் ஷோ நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து இந்த ஆட் கேம்பெயின் நீங்கள் பண்ணுறதுக்காக இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் ஏதோ ஒரு குழந்தைய வந்து நீங்கள் சைல்டு லேபர் ஆகுறீங்க, அதனால நான் வந்து ஷோ போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அதனால அவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸோட இதெல்லாம் அது என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த ஃபேக்ட்ரி என்வாயர்மெண்ட்டை வந்து சீரமைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க. அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கான ஒரு புது ஃப்ரேம்வொர்க் கண்டுபிடிக்கிறாங்க. அது ஒரு குளோபல் ஸ்டாண்டர்டாக ஆகுது. ஸோ ரெலவன்ஸ் வந்து குளோபலாக இருக்குது அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். இன்னொரு எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறது வந்து டப்பாவாலாஸ். அவங்க அதே மாதிரி ஒரு 100-125 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு சிக்ஸ் சிக்மா நீங்கள் என்ன குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் வச்சாலும் அதை மீட் பண்ணுறாங்க. சிக்ஸ் சிக்மா வந்து 1 in 1,000,000 தான் டிஃபெக்டுக்கான சான்ஸ். அதை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. பிரின்ஸ் சார்லஸ் வந்து இங்கே வரும்போது போய் அவங்க கூட ஒரு எப்படி இது நடக்குதுன்றத பார்க்கணும் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்ற ஆண்டர்பிரினர் ஆகணும்னு நினைக்கிறவங்கலாம் வந்து ரிச்சர்ட் பிரான்சனை வந்து ஒரு பெரிய ஐடலாக பார்க்குறாங்க. அவர் வந்து இங்கே ஒரு அவங்க சொல்கிறாங்க டப்பாவாலாஸ் எங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் டப்பாவாலா அப்படின்னு பார்த்தா ரிச்சர்ட் பிரான்சன் தான். அவர் ஒரு இது டெலிவரி ஒரு தடவை வந்து தானே டெலிவரி பண்ணி இது எப்படி நடக்குதுன்றதை ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. ஸோ குளோபல் ஆடியன்ஸுக்கு இது அப்ளிகபிள் ஆகக்கூடிய விஷயம் தான் அப்படின்றது சொல்லுது. அடுத்தது காந்தியோட தேசியம் பற்றி ஜெயமோகன் எழுதின கட்டுரை. அவர் எப்படிப்பட்ட தேசிய கொள்கை உடையவர் அப்படின்றது. காந்தியோட தேசியம் வந்து கூட்டு தேசியம், அதாவது லட்சியவாத தேசியம். நம்மெல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த பெனிஃபிட்லாம் கிடைக்கும்ன்றது தான். அப்படி உருவானது தான் இந்தியா அப்படின்னு சொல்கிறார். அதே வந்து பிரிவினைக்கான லட்சிய ரெண்டு விதமான தேசியம் இருக்குது. பிரிவினைக்கான தேசியம் பாரம்பரிய இதை பற்றியே பேசி பழைய விஷயங்களை பற்றியே இது பண்ணுறதுனால தான் பாகிஸ்தான் தனியாக போச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்பயும் வந்து அவர் யூரோப்பில் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம ஏன் இப்போ இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போனவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு யுனைடெட் இந்தியாவாக இருக்க முடியாதுன்னு ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்கார். ஆனால் அவர் இது வந்து பிரெக்சிட்டுக்கு முன்னாடி எழுதியிருக்கார். பிரெக்சிட்டுக்கு அப்புறம் அவரோட ஸ்டாண்ட் என்னன்றது தெரியும். 20வது நூற்றாண்டில் வந்து நம்ம எல்லாருமே இந்த யூரோப்பியன் நேஷ்னலிசம் பார்த்து பிரமிச்சோம். ஏன்னா வந்து படிப்பு நம்ம வந்து இங்கிலீஷ் மூலமாக உலக அறிவு வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இன்னொன்று காலனி நாடுகள் வந்து செல்வம் பெறுது, பணக்காரங்களாகிறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம இது பண்ணோம். ஆனால் நம்ம வந்து நம்ம ஒரு கொலோனியல் ரூலுக்குள்ளே வரோம். நம்மளை வந்து நம்மளோட கனிம வளங்கள் சுரண்டப்படுதுன்றத வந்து அதையும் மீறி இந்த விஷயங்கள் இந்த ஆடம்பரங்கள் சொகுசுகள் வந்து நம்மளை அந்த விஷயத்தை மறக்கடிச்சு தான் சொல்கிறாரு. ரெண்டு விதமான யூரோப்பியன் நேஷ்னலிசம் இருந்ததை சொல்கிறது. ஒன்று வந்து சென்ட்ரலைஸ்டான பவர், அதுதான் இப்போ இருக்கிற மாடல். அது வந்து பிளாட்டோ சஜஸ்ட் பண்ணது, பிளாட்டோட ஃபிலாசபிலேருந்து டெரைவ் பண்ண விஷயம்னு சொல்கிறது. இன்னொன்று லிபரல், அது வந்து அவரோட ஸ்டூடெண்டான அரிஸ்டாட்டல்ஸ் ப்ரப்போஸ் பண்ண விஷயம். சென்ட்ரலைஸ்டு பவர் அப்படின்ற விஷயத்தில் அதுதான் எல்லா யூரோப்பியன் நேஷன்ஸுமே ஃபாலோ பண்ணுச்சு. ஆனால் பிரிட்டனை தவிர மீது எல்லாருமே அதில் அதை டிக்டேட்டர்ஷிப்ன்ற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பிரிட்டன் மட்டும் டிக்டேட் பண்ணல அப்படின்றது சொல்கிறது. இந்த சென்ட்ரலைஸ்டு பவர்ன்றதுல வந்து அந்த மற்ற உலக தலைவர்கள் இங்கே ஜெர்மனில் ஹிட்லர், இங்கே இட்டாலியில் மாஜினி கரிபால்டி போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அவங்களோட கொள்கைகள் எப்படி தோத்துச்சு. ஹிட்லரோட ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஹிட்லர் கிட்ட கூட காந்தியம் வந்து ஜெயிச்சிருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பதில் சொல்கிறார். கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கும். அவர் வந்து ஹிட்லர் வந்து ஜெயிச்சது வந்து ஆயுத பலத்தினாலேயோ அவரோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால இல்லை. அவர் வந்து மக்களை கன்வின்ஸ் பண்ணுறாரு, நம்மளுக்கு வந்து இதுதான் கரெக்ட். அவர் மக்களை கன்வின்ஸ் பண்ணுற ஒரு இதனால் அவரோட மிலிட்ரி பவரோ மற்ற ஃபினான்ஷியல் இதோ கிடையாது. அவர் கன்வின்ஸ் பண்ண விஷயம் தான். காந்தி அங்கே இருந்திருந்தார்னா அவர் வந்து சிவில் சொசைட்டியை வந்து அது அவரை வந்து ஆதரிக்க விட்டுருக்க மாட்டார். அவரை வந்து பேசி அதை வந்து மக்கள் ஆதரவு இல்லாமல் பண்ணியிருப்பாருன்னு சொல்கிறார். சேவோட புரட்சி வந்து எந்தவித குறைந்தபட்ச புரிதல் உணர்வும் இல்லாததுன்னு விமர்சிக்கிறார். ஒரு அடிப்படை அரசியல் அறிவோ இல்லை
இது எல்லாமே மேம்போக்கா சித்தாந்த அடிப்படையிலேயே அவர் இது பண்ணது. அவர் ஒரு தற்செயலாக நடந்தது, அந்த இவங்களோட போல்ஷிவிக்ஸோட இதை வந்து தற்செயலாக உலகத்தில் தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்கிறேன். அதை அடிப்படையாக வச்சுட்டு இவங்க பண்ணது, இவர் கியூபாவில் காஸ்ட்ரோவோட பண்ணதுன்றதெல்லாம் வந்து ரொம்ப இம்மெச்சூர்டானது, அவருக்கான அந்த முதிர்ச்சி இல்லாமலே பண்ண விஷயங்கள். அதுக்கப்புறம் அவர் அவங்களோட நம்பிக்கை என்னென்னா, நம்ம முதல்ல ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் நம்ம செயல சீர்திருத்தங்கள் மூலமாக மக்கள் மக்களுக்கு நல்லது கொண்டு வந்துடலாம் நினச்சாங்க. ஆனால் அவங்களுக்கான ஒரு உழவாளியோட ஒரு உழவு செய்கிறவனோட அடிப்படை பிரச்சனைகளோ எதுவோ எதுவுமே இல்லை, அவங்க ரொம்ப புக்கிஷாக இருந்தாங்க. அதனால் அது ஒரு ஃபெயில்டு ஃபிலாசபின்னு சொல்கிறார். லிபரல்ஸ் பார்த்தோம்னா டர்க்கியில் இருந்த முஸ்தபா கமால் பாஷா வந்து அவர் ஒரு லிபரலாக பார்க்குறாரு. அவர் என்னதான் ஒரு அவரும் ஒரு டிக்டேட்டர்ஷிப்ன்ற மாடல் எடுத்தாலும் அவர் வந்து மக்களோட நலன் அதுதான் அவரோட அல்டிமேட் அப்ஜெக்டிவாக இருந்ததுனால அது அது வந்து ஒரு ஜெயிச்சதுன்னு சொல்கிறார். இன்றைக்கும் அங்கே வந்து அமைதியான சூழ்நிலை இருக்குன்னா அதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். ஜான் லோக்கே தான் ஃபாதர் ஆஃப் லிபரல் நேஷன்ஸ்னு அவர் சொல்கிறார். அவர் வந்து பிறக்கும் ஒவ்வொரு மனிதனுமே ஒரு வெற்று தாழ் போன்றவன், டேபுலா ரோசான்னு சொல்கிறார். அந்த அவரோட மற்ற கோட்பாடுகள்லாம் வந்து சமூகம் எந்த மாதிரியான ஒரு கொள்கையை எடுக்குதோ அதை பொறுத்து தான் அவன் வந்து மாறுறான் அப்படின்றத சொல்கிறார். அவரோட அந்த 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 ஃபிலாசபியை வந்து ஷெல்லியோட லிட்ரேச்சர் மூலமாக பரவலாக நிறைய பேரை போய் சேருது. இந்த லிபரலிசம்ன்றது தான் ஜனநாயகத்தோட இன்னொரு பக்கம்னு சொல்கிறார். அதுலேருந்து தான் ஜனநாயகம்ன்ற ஒரு விஷயம் வந்து உருவாதுன்னு சொல்கிறார். இன்னொன்று அரசின்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை அனார்க்கியை சப்போர்ட் பண்ணுற இதுலேருந்து டெவலப் ஆனால் நேஷ்னல் ஸ்டைல்ஸ்ன்னு சொல் கவர்னன்ஸ் எல்லாத்தையும் சொல்கிறது. எப்படி வந்து மன்னர்களுக்கு எதிராகவும் மத குருமார்களுக்கு எதிராகவும் புரட்சிகள் வந்தது. இதில் வந்து காந்தி வந்து யாரால் அதிகம் கவரப்படுறாருன்னா ஜான் த வாக்கிங் ஸ்டிவார்ட்னு ஒருத்தர் பற்றி சொல்கிறது. அவர் வந்து பிரிட்டிஷ் இதில் பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து சென்னையில் வேலை பார்த்துருக்காரு. அவர் இங்கே இருக்கும்போது இங்கேருந்து நடைபயணமாகவே சென்னையிலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஆப்கானிஸ்தான் அங்கேருந்து அரேபியாவே யூரோப் வரைக்கும் போயிட்டு லிபரல் அனார்கிசம்னு ஒரு கான்செப்டை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அவரோட அந்த நடைப்பயணங்கள் தான் வந்து காந்தியை வந்து நடைப்பயணத்தை முக்கியமாக எடுத்துக்கிறது வந்து நோக்கி வந்துச்சுன்னு சொல்கிறார். அவர் மூலமாக தோரோவையும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் தோரோவுக்கு இருந்து தோரோக்கிட்டேருந்து இவர் வந்து அதை எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறார். இந்த இந்த இப்போ சொன்ன இந்த தேசிய கொள்கைகள்லாம் இங்கே இருக்கிற இந்திய தலைவர்கள் யார் யார் எதை எடுத்துக்கிட்டாங்கன்ற ஒரு ஒப்பீடை வந்து ஜெயமோகன் பண்ணுறாரு. சாவர்கர் வந்து அந்த சென்ட்ரலைஸ்டு பவர்ன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறார். அவர் ஒரு ஹிந்து நேஷனலிசம்ன்ற ஒரு விஷயத்தை தான் முன்வைக்கிறதா சொல்கிறார். லிபரல் நேஷனலிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிளாக அவர் நேருவை சொல்கிறார். இந்தியாவோட சிற்பி, இந்திய ஜனநாயகத்தின் சிற்பியாக அவர் நேருவை தான் சொல்கிறார். ஏன்னா ப்ரெஸ்ஸு ஜனநாயக துண்களாக சொல்கிற ப்ரெஸ்ஸு, எலெக்ஷன் கமிஷன், சென்சார், ஜுடிஷியல் சிஸ்டம் எல்லாமே வந்து நேருவோட மேற்பார்வையில் தான் நடந்தது அப்படின்றது. இந்த அனார்கிஸ்ட்ன்றதுக்கு வந்து ரெண்டு விதமான அனார்கிஸ்ட் இருக்காங்க. ஒன்று அந்த கூட்டத்துலேருந்து விலகி போகிறது, இன்னொன்று வந்து இருக்கிற அந்த கூட்டத்தை வந்து உடைக்கிறது. இந்த ரெபல் கைண்ட் ஆஃப் ஒரு அனார்கிசம். அந்த ரெபல் கைண்ட் ஆஃப் அனார்கிசத்துக்கு வந்து ஜெயபிரகாஷ் நாராயணனா வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறார். அந்த அந்த கூட்டத்தோடு இருந்து வெளில போகிறது, அவரோட ஒரு சில ஒரு பிரிஜுடைஸ் மட்டும் இல்லைன்னா பெரியார் வந்து அந்த அந்த கூட்டத்தை விட்டு விலகிற ஹெர்மெட், அதாவது அந்த டயோஜினிஸ் கதையை சொல்கிறார். அவர் எப்படி வந்து அலெக்சாண்டர் வந்து அவர்கிட்ட கேட்டப்போ உனக்கு நான் எதாவது செய்ய முடியுமான்னு கொஞ்சம் நபர் வெயில் என் மேலே படட்டும் அப்படின்றது தான். அந்த மாதிரி கூட்டத்துலேருந்து விலகிற டைப் ஆஃப் அனார்கிசம் வந்து பெரியாரை வந்து சொல்கிறார். போஸ் வந்து நடுவில் அதாவது நம்ம மேலோட்டமாக சில சாப்டர்ஸ் அதெல்லாம் படித்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்றது நம்ம பிளைண்டாக இது பண்ணோன்னா ஒரு காந்தியை வந்து ஒரு ஹிந்து மிஷினரியாக அவர் சொல்கிறாரோன்ற ஒரு எண்ணம். மொத்தமாக அவர் எழுதின எல்லா சாப்டர் மற்ற இடங்களில் பேசினது அவரோட மற்ற வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா தான் அவர் சொல்கிறது என்னன்றது கிளாரிட்டி நம்மளுக்கு வருது.
அவர் வந்து அந்த நடுவு நடுவில் இந்த மாதிரியான சில சென்டென்சஸ் சொல்கிறார், ஒரு சில ஃப்ரேசஸ். போஸ் வந்து சாவர் காந்தியோட சாவர்கரோட ஐடியாலஜி வைஸ் சாவர்கருக்கு தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தாருன்னு சொல்கிறார். அம்பேத்கர் வந்து என்னதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பண்ணுறதுக்கு நேருவோட சப்போர்ட்டிவாக இருந்தாலும் அவரும் சென்ட்ரலைஸ்டு பவர்ன்ற ஒரு விஷயத்தை தான் முன்னிறுத்தினார். ஏன்னா அவர் வந்து கிராமத்தோட அந்த சாதிய கட்டமைப்புள்ள வந்து அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால அவர் வந்து சென்ட்ரலைஸ்டு தான். அதனால் ஒரு அந்த ஹிந்து மகாசபைக்கும் அவர் க்ளோஸாக இருந்தார். அம்பேத்கர் வந்து ஹிந்து மகாசபைக்கும் அவர்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது, முஸ்லீம் லீகுக்கும் அவர்கிட்ட நல்ல அவர் மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்தது. ஏன்னா அவர் அந்த ஷரியத் சட்டங்களை அப்படியே வாங்கிட்டு கான்ஸ்டியூஷனில் இது பண்ணதுனால அவர் வந்து அவங்க ரெண்டு பேர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் அவர் நல்ல பேர் வாங்கிட்டாருன்ற மாதிரியான ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அவர் நேரு வந்து காங்கிரஸோட இடதுசாரி முகமாக பார்க்குறாரு, பட்டேல வந்து வலதுசாரி முகமாக ப்ரொஜெக்ட் பண்ணுறார். காந்தியோட இந்த காந்தியம் வந்து ஒரு அரகண்டான ஒரு அராஜகமான ஒரு வழிமுறை அப்படின்ற ஆஷிஷ் நதி சரியாக சொல்கிறாருன்றத இந்த மாதிரி நடுவு நடுவில் அவர் சொல்கிற விஷயங்களை படித்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணாருன்ற விஷயத்தில் குழப்பம் வந்துடும். காந்தி ஜெயமோகன் கொடுத்துருக்காங்க. அப்படின்றதான் அவரோட நோக்கம் வந்து சுதந்திரம்ன்றது இல்லை, அது வந்து செகண்டரியா தான் இருந்ததுன்றது அவர் சொல்றது. அதாவது அவரோட கிராம சுவராஜ்யம், கதர், ஹரிஜன சமாஜம் இது போன்ற விஷயங்கள், அவரோட அந்த கொள்கை சார்ந்த விஷயங்கள், அதுதான் வந்து ஒரு முக்கியம்னு நினச்சாரே தவிர நம்மளே அட்மினிஸ்டர் பண்ணிக்க முடியுன்றது தான் வந்து பிரிட்டிஷ்க்கு அவர் சொல்லணும்னு நினச்சாரே தவிர இண்டிபெண்டன்ஸுன்றது அவருக்கு செகண்டரி தான் அப்படின்றத சொல்கிறார். அவர் எழுதின அந்த இந்து ஸ்வராஜ்யம்ன்ற புக்கு வந்து சாவர்கரை வந்து அவர் லண்டனில் மீட் பண்ணிவிட்டு ஒரு ஷிப்பில் திருப்பி ஆப்பிரிக்காவுக்கு போகும்போது எழுதின ஒரு புத்தகமாக சொல்கிறாரு. அது அதுக்கப்புறமா வந்து அங்கே ஆப்பிரிக்கா சவுத் ஆப்ரிக்காவுக்கு போனதுக்கப்புறமா இந்தியன் ஒப்பீனியனில் அவர் தொடர்ந்து இந்த வயலன்ஸ், அதுக்காக இந்த அதிரடியான தாக்குதல் மூலமாக இந்த வார்ஃபேர் மூலமாக வந்து நம்ம ஆட்சியை பிடிச்சிட முடியுமா அப்படின்ற ஆப்பிரிக்கன் பழங்குடியினரும் இல்லை மற்ற அரசியல் அமைப்புகளும் கேட்ட கேள்விகளுக்கு வந்து அவர் தொடர்ந்து இந்தியன் ஒப்பீனியனில் எழுதுகிற கட்டுரைகளாக அது அந்த புக்கோட சாராம்சம் அப்போயே உருவாயிட்டாலும் அது அது அந்த கட்டுரைகளில் அது தொடர்ந்து பதிலாக சொல்லிகிட்டே வராருன்னு சொல்கிறாரு. ஜேசி குமரப்பாவை பற்றி போதுமான பதிவுகள் இல்லை. அவர் தான் அது வந்து காந்தி அந்த காந்தியன் ஃபிலாசபிஸை வந்து அவர் எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தவர் அப்படின்ற குறிப்பு மட்டும்தான் இருக்கே தவிர அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாருன்றதை பற்றின குறிப்புகள் இல்லை. காந்தி வந்து நேரு கிட்ட எவ்வளோ தூரம் இன்னொரு விஷயத்தையும் தொடர்ந்து பதிவு பண்ணுறாரு. ஒரு நேரு வந்து ஒரு பிரதமர் ஆனதுக்கப்புறமும் ஒரு எனக்கு என் குரலில் இனிமேல் நேரு பேசுவாருன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவர் தொடர்ந்து நேரு கிட்ட வந்து இந்த கிராம சுவராஜ்யத்தை பற்றின கோரிக்கைகளை வச்சுட்டே இருக்காரு. ஆனால் அதுதான் நேரு வந்து அதை வந்து அதுக்கப்புறம் உதாசீனப்படுத்தின மாதிரியான ஒரு விஷயம் அப்பப்போ சொல்லிட்டே வராது. இதை தவிர வேற எந்த விதமான எக்கனாமிக் பாலிசி நம்ம எடுத்தோம்னாலும் நம்ம கார்பரேட்ஸ் லேவ்ஸாக தான் ஆகும்ன்றத அவர் அப்போவே சொல்லியிருக்காரு. அதை அவர் யோசிச்சு சொல்லியிருக்காரு. ஆனால் அது வந்து நேரு வந்து ரயிலையும் விமானத்தையும் அந்த இப்படி நேரு மற்ற தலைவர்கள்லாம் வந்து அப்படி அண்ணாந்து தான் பார்த்தாங்களே தவிர காந்தி வந்து கீழே பார்த்தாரு. அவர் அந்த துப்பாக்கியை தான் வந்து டெக்னாலஜியோட சிம்பிளாக பார்க்குறாரு. துப்பாக்கி மாஸ் டிஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி அந்த மாதிரி அழிக்கிற இது தான் அவர் டெக்னாலஜியோட ஒரு இதாக பார்க்குறாரு. இன்னொரு முக்கியமான கட்டுரைகளில் வந்து காந்தி வந்து ஒரு பனியாவா அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்காரு. அதை வந்து மூணு பார்ட்டாக பதில் சொல்லியிருக்காரு. எப்படி வந்து அவர் ஏன் அந்த பேர் பனியான்ற பேர் வந்தது, அது அதுலேருந்து அவர் வகுத்த ஃபிலாசபி, அதை வந்து
இவர் இவர் வந்து அது ஒரு ஃபிலாசபியா ஒரு 17 கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி 17 விதிகளாக அவர் வந்து எழுதுறாரு. அது ரொம்ப விரிவாக எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் மூணாவது அவர் வந்து சமண மரபுலேருந்து வந்தாலும் எப்படி வந்து அதோட ரிச்சுவல்ஸ் அவர் எடுத்துக்கல, அவர் எப்படி செக்குலரான ஒருத்தர்ன்றத சொல்றாரு. மூணு பார்ட்டா சொல்லியிருக்காரு. முதல்ல இங்க எப்படி அந்த பனியான்ற டெர்மினாலஜி வந்ததுன்றத சொல்றாரு. பிரிட்டிஷ் இங்க வந்தபோது இங்க இருந்த அரசுகள் நிலப்பிரபுத்துவ அரசுகள், அவற்றுக்கு மாற்றாக முதலாளித்துவ அரசு ஒன்றை பிரிட்டிஷார் முன்வைத்தனர். அதனால் இங்குள்ள மக்கள் பிரிட்டிஷாரை ஆதரித்தார்கள். அந்த ஆதரவினாலேயே அவர்கள் இந்நாட்டை ஆண்டார்கள். மாபெரும் பிரிட்டிஷ் இராணுவம் ஜாலியன் வாலாபாகில் ஜெனரல் டயர் தலைமையில் இந்திய பொதுமக்களை சுட்டு வீழ்த்தியது இந்தியாவின் மகத்தான சத்திரிய வல்லமைகளில் ஒன்றான கூர்காக்களின் படைகளை வைத்துத்தான். தொழில் புரட்சி நடந்த ஒரு பேரரசன் தொழில்நுட்பமும் இந்திய ஒரு அந்த வார் ஐடென்டிட்டி உள்ள சில ட்ரைப்ஸை வந்து அவங்க உள்ள எடுத்துக்கிட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற டெக்னாலஜி இருந்தது, அவங்க நல்ல இராணுவத்துக்கு சரியான ஆளுகளை எடுத்துக்கிட்டாங்க. அது தவிர ரிசோர்ஸஸ் வந்து அவங்களுக்கு காலனிஸ்லேருந்து வந்துட்டே இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அரசை வந்து எதிர்க்கணும்னா நம்மளும் வந்து ஒரு மிலிட்ரி ஆரம்பிச்சு இது பண்ணுன்றதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ரிசோர்ஸஸ் கிடையாது. அதனால வந்து இவரோட வழிதான் சரின்றது சொல்றது. ஆயுத புரட்சி என்பது பெரும்பாலும் நடுத்தர வர்க்கத்து பிராமணர்களால் கற்பனை செய்யப்பட்டது. மிகச்சிறந்த உதாரணம் நெல்லை எழுச்சி தான். அதிகபட்சம் அவர்களால் முடிந்தது ஆஸ்பிரியன் கொலை மட்டுமே. அவர்கள் அர்ஜுனனும் சிவாஜியும் குரு கோவிந்த் சிம்மனும் வாழ்ந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். ஒரு பேச்சுக்காக திலகரின் கனவுப்படி இந்தியாவின் சத்திரிய சக்தி எழுச்சி பெற்று பிரிட்டிஷ் ஆட்சியை வீழ்த்தியிருந்தாலும் அது எத்தகைய ஆட்சியை உருவாக்கியிருக்கும்? ஒரு சிறுபான்மையினர் மொத்த சமூகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தி ஆரம்பித்திருப்பார்கள். மீண்டும் நிலப்பிரபுத்துவம் ஆட்சியை உருவாகியிருக்கும். அனைவருக்கும் அதிகாரமுள்ள ஜனநாயகத்துக்கு நாம் வந்து சேர மீண்டும் ஒரு மக்கள் எழுச்சியும் போராட்டமும் தேவைப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறமா வந்து எப்படி வந்து பிரிட்டிஷ் நம்மளை கிளாசிஃபை பண்ணாங்க, ஒரு புறவியல் சார்ந்து இந்தியர்களை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணாங்கன்றதுக்கு ரெண்டு புக்கை அவர் கோட் பண்றாரு. போஸ்ட் மாடர்ன் காந்தி, லாய்ட் ருடால்ஃப் அவங்க எழுதினது. இன்னொன்று வந்து இந்த மதுரா கண்ட்ரின்ற ஒரு ரெண்டு புக்கை வந்து அவர் கோட் பண்றாரு. இங்கே ஆட்சிக்கு வர பிரிட்டிஷ் அதிகாரிகளுக்கு ஒரு மேனுவலா இந்தியர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மேனுவலா கொடுக்கப்பட்ட ரெண்டு புத்தகம். அதுல போஸ்ட் மாடர்ன் காந்தி அண்ட் அதர் எஸ்ஸேஸ்ல வந்து இந்திய எல்லா உறுப்பினர்களும் பொது பார்வையில ஒரு கோழைத்தனத்தின் மீது ஒரு அச்சம் இருந்ததுன்னு சொல்றாரு. ஏன்னா இத்தனை படையெடுப்புகள், இத்தனை ஆக்கிரமிப்புகளுக்கு அப்புறம் மக்களுக்கு வந்து திருப்பி நம்மளுக்கு அதிகாரம் வரணும்ன்ற ஆசையெல்லாம் இல்லை. நம்மளை யாராவது அட்மினிஸ்டர் பண்ற நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும் வந்துட்டா போதும் அப்படின்ற மென்டாலிட்டியில தான் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி சமூகத்தை வந்து ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்று வந்து பெண் தன்மை கொண்ட சமூகங்களே இந்தியாவில் அதிகம் அப்படின்னு ஒரு குறிப்பு எழுதுறாங்க. அவர்கள் வணிகமும் சேவகமும் செய்யக்கூடியவர்கள். ஆண் தன்மை கொண்ட சமூகங்கள் என்ன அவர்கள் கருதிய சமூகங்களை ஆகிய இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் போன்றவர்களை அவர்கள் தங்களுடன் சேர்த்து கொண்டார்கள். தமிழ்நாட்டின் தேவர்கள் முதலில் ஏராளமான ஆண் தன்மை கொண்ட சாதிகளை குற்ற பரம்பரை சட்டம் மூலம் ஒடுக்கினார்கள். இவ்வாறு இந்திய நிலப்பரப்பை முற்றாக அவர் தங்கள் பிடிக்கு கொண்டு வந்தார்கள் அப்படின்னு ஜெயமோகன் எழுதுறாரு. இந்த மதுரா கண்ட்ரி மேனுவல்ன்றதுல வந்து ஒவ்வொரு ட்ரைப் ஒவ்வொரு இனக்குழுக்கான ஒரு அடையாளங்கள்னு சில விஷயங்களை அவர் எழுதியிருக்காரு. இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு எழுதுறாரு. ருடால்ஃப் தம்பதி தன் நூலில் விவேகானந்தர் எப்படி முறுகிய தசைகளும் இரும்பாலான நரம்புகளும் கொண்ட இளைஞர்கள் வேண்டும் என்ற அறைகூறினாரோ அந்த அறைகூலே திலகரம் முன்னெடுத்தார் அப்படின்ற அந்த மாதிரி அப்போ இருந்து அப்போ நேஷனல் லீடர்ஸ்ல மூணு விதமான ஒரு இந்தியன் சைட் ஆஃப் லீடர்ஷிப் இந்தியன் சைட் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து மூணு மரபுலேருந்து வந்ததாக சொல்றாரு. ஒன்று பிராமண சத்திரிய வழிமுறையிலேருந்து வந்த திலகர் அரவிந்தர் போன்றவர்கள் முன்வைத்தது. அவங்க வச்சது வன்முறை மூலமாக திருப்பி நம்ம தாக்குதல் படை திரட்டி இது பண்ணுறது மூலமாக தான் நம்ம வந்து ஜெயிக்க முடியுன்றது. கோகுலே முன்வைத்தது வந்து ஐரோப்பிய பாராளுமன்ற அரசியலின் வழிமுறை. அதுக்கான வேர்கள் இங்கே இல்லாததுனால அது பெருசாக இங்கே வந்து தாக்கு பிடிக்கலன்னு சொல்கிறது.
சமண பௌத்த வழிமுறையிலேருந்து வந்த வழியை தான் காந்தி எடுத்துக்கிறாரு. அது ஏன் வந்து இங்கே அவ்வளோ சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கான தேவை எப்படி உருவாச்சுன்றதை அவர் சொல்கிறார். என்னுடைய காந்தி அந்த எளிய மக்களிடம் பேசினார். அவர் முதல்ல அந்த காங்கிரஸ் மீட்டிங்கில் பேசுகிறத சொல்கிறார். அவர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸின் வருடாந்திர மாநாட்டில் பேசிய முதல் பேச்சிலேயே அந்த மக்களை பார்த்து கேட்டார், எங்கே பொதுமக்கள் என்று. காந்தியின் போராட்டம் இந்திய மக்களுக்கு ஜனநாயகத்தை அறிமுகம் செய்தது. உலகில் மிகச்சிறந்த இராணுவம் பிரிட்டிஷாருக்கு ஒருபோதும் பயன்படாத நிலையை காந்தி போராட்டங்களால் உருவாக்கினார். எதிரியை அழிப்பதன் மூலம் அல்ல, நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதன் மூலமே நாம் விடுதலை அடைய முடியும் என அவர் கற்பித்தார். காந்தி ஒரு பணியா என்பதை ஒரு எதிர்மறை கூறாக நாம் கருத வேண்டியதில்லை. காந்தி என்ற பணி அந்த தேசத்து தலைமை தாங்க வந்தது நம் நல்லுள்ள அப்படின்னு சொல்றார். அன்னைக்கு இருந்த சின்ன சின்ன இனக்குழுக்கள் நடுவில் நிறைய போராட்டங்களும் அவங்களுக்குள்ள ஒருத்தரை டாமினேட் பண்ணுறதுக்குமான இது இருக்குமோ, சமணம் அவர்கள் நடுவே மாபெரும் சமரச மனநிலையை உருவாக்கியது அப்படின்னு சொல்கிறார். அதன் அகிம்சை என்பது போர்க்களே வாழ்க்கையாக இருந்த ஒரு நிலத்தில் மிகப்பெரிய வரமாக அமைந்திருக்க வேண்டும். அகிம்சை அவர்கள் கல்வியுடன் கலந்து கொண்டார்கள். இந்தியாவெங்கும் பொதுமொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு சென்றவர்கள் அவர்களே. இந்திய பழங்குடி மொழிகளும் மொழிகளும் சமஸ்கிருதம் மூலம் ஒன்றுடன் ஒன்றுடன் உரையாட எதுக்கு தேவையில்லாமல் சமஸ்கிருதத்தை இதுக்குள்ள கொண்டு. சமணம் வந்து ஒரு இந்தியாவோட முதல் மிஷினரி ஒரு மதம்னு சொல்கிறார். வணிகர்கள் அதாவது புராதன அர்த்தசாஸ்திரத்துலேயும் முத்ரா ராட்சசம் அந்த போன்ற நாடகங்கள்லேயும் கதாசிரித சரகம் அந்த மாதிரி புராண நூல்கள்லாம் வணிகர்கள் எப்படிப்பட்ட அதிகாரம் செலுத்தினார்கள் அப்படின்ற பற்றின குறிப்புகள் இருந்தது. இந்த பரிணாம போக்கில் வணிகர்களுக்கான மதம் ஒன்று தேவைப்பட்டது. சமணம் பெரு வணிகர்களின் ஆதரவால் இந்தியா முழுக்க பரவிய மதம். உலக வரலாற்றில் முதல் மிஷினரி மதம் அதுதான். சமணம் கல்வியையும் மருத்துவத்தையுமே தன் ஆயுதமாக கொண்டது. தமிழ் உட்பட எல்லா இந்திய மொழிகளிலும் முக்கியமான இலக்கண நூல்களையும் நீதி நூல்களையும் சமணர்களே எழுதியிருக்கிறார்கள். ஆயுர்வேத மருத்துவத்தை அவர்களே நாடகம் கொண்டு சென்ற கல்வி மருத்துவமும் அளிக்கப்பட்ட தர்மசாலைகள் வழியாக அவர்கள் எளிய மக்களுக்கு ஊடுருவி சென்றார்கள். சமணம் பரவிய வழி நீர் சென்ற தடம் போல் அவர் ஒரு மேப் காட்டுறாரு. எப்படி வந்து சமணம் வந்து அங்கே நார்த்துலேருந்து இங்கே வந்து இங்கேருந்து பக்தி மூமெண்ட் வந்து எப்படி அங்கே போச்சு. அவர் வந்து ஒரு சமண காந்தி வந்து ஒரு சமண மரபுலேருந்து வந்திருந்தாலும் இங்கே பக்தி வைணவ விஷயத்தை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, இருந்தாலும் அவர் எப்படி சமண கோட்பாடோட பின்பற்றாருன்றத சொல்கிறார். சமணம் பரவிய வழி நீர் சென்ற தடம் போல் இந்தியாவின் மத்திய நிலப்பகுதியில் இப்போது காணலாம். ராஜஸ்தானிலிருந்து குஜராத்தின் அகமதாபாத் வழியாக மத்திய பிரதேசத்துக்குள் புகுந்து போபால் வழியாக ஆந்திரத்தில் ராயசீமா வழியாக கர்நாடகாவில் சரவண பெல்லகோலா வழியாக தமிழ்நாட்டுக்கு நுழைந்தது. கன்னியாகுமரி சிதரால் வரை வந்தது அது. இவ்விடங்களில் இன்றும் முக்கியமான சமண பீடங்கள் வரிசையாக உள்ளன. அதே சமயம் அன்றைய இன்னொரு முக்கியமான வணிக பாதையான தஞ்சை முதல் வங்கம் வரையிலான கடற்பாதையில் சமணத்தின் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இங்கே தொழிலுக்கான மரபு எல்லாமே இருந்திருக்கு. குமரிகண்டம் சேர சோழ பாண்டியர்கள் கிட்ட தொழிலுக்கான வணிகர்கள்ன்ற வார்த்தை தான் வந்து பணிக்கர்களாகி பணியாகி பொனிசியர்கள் இப்படி இங்கே தமிழுக்கும் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் ரெஃபரன்ஸோட தான் சான்ஸ்கிரிட் வழியாக தான் ஹிந்திக்கு போறாரு. தமிழில் ஏற்கனவே இருக்கிற வார்த்தைகள் சமணமும் பௌத்தமும் அடிப்படையில் வணிகர்களின் மதங்கள் என்றால் பக்தி இயக்கம் சூத்திரர்களின் மதம். பக்தி இயக்கம் தமிழகத்தில் இன்று மேலே சென்று பல நூற்றாண்டு காலமாக பரவி வட இந்தியா முழுவதையும் கைப்பற்றி கடைசியாக சைத்தன்ய மகாபிரபு வரை பக்தி இயக்கத்தின் அலை நீடித்தது. கலைகளே பக்தி இயக்கத்தின் ஊடகம் என்பதால் சைவத்தை விட வைணவமே மேல் எழுந்தது. வட இந்தியா பெரும்பாலும் வைணவத்தை சார்ந்ததே. காந்தி வைஷ்ணவத்தை தழுவிய வணிக சாதியை சேர்ந்தவர். பனியா என்பது வாணிஜ்ய என்ற சமஸ்கிருத சொல்லின் மறு உருவாக்கம். பனியா என்ற பொதுச்சாதி அடையாளத்துக்குள் குஜராத்தில் உள்ள மோத் என்ற பிரிவைச் சேர்ந்த காந்தி மோதேஸ்வரி அன்னை என்ற சொல்லக்கூடிய 18 கரங்களை கொண்ட தாய் தெய்வத்தை வழிபடும் பிரிவிலிருந்து வரவர். இவர்கள் வாழ்ந்த பகுதி மோதா என்ற
என்று சொல்லப்பட்டது. அதிலிருந்து இவர்கள் சாதி பெயர் வந்ததுன்னு சொல்றாரு. காந்தியின் குடும்பம் வைஷ்ணவ மதத்தை தழுவிய போதிலும் கூட சமணர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். காந்தி நம்ம புத்லிபாய் சமண துறவியான தேச்சாரி சுவாமி என்பவரை குருவாக வழிபட்டு வந்தவர். அவரே காந்தி லண்டன் சென்ற போது சைவ உணவையும் பிற ஆச்சாரங்களையும் விடுவதில்லை என்ற சத்தியம் வாங்கி சொல்லி புத்லிபாய்க்கு ஆலோசனை சொல்லவர் என்று காந்தி சத்திய சோதனையில் சொல்லியிருக்கிறார் சொல்றார். அவர் அந்த கமாண்ட்மெண்ட்ஸ் சொன்ன ஒரு 17 விஷயம், அதுக்குள்ள நான் ஃபுல்லா போல அந்த மெயினான இதை மட்டும் சொல்லிடுறேன். அது என்ன கொள்கை அப்படின்னு முறித்து கொள்ளாதீர்கள் அப்படின்ற எதையுமே வந்து அப்படியே பிரேக் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்றேன். ஏன்னா எப்பயுமே அவர் ஜின்னா கூட ஒரு சமரசத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து எப்பயுமே வச்சுட்டு இருந்தார். அவர் மொத்தமா வந்து அந்த உறவை முறிச்சுக்கலாம்னு சொல்றாரு. இன்னொன்னு, நேருவும் சித்ரஞ்சன் தாஸும் வந்து அவர் ஜெயிலுக்கு போயிருக்கும் போது காங்கிரஸ் லீடர்ஸா ஆகி எல்லாத்தையும் மாத்த ட்ரை பண்ணும்போது அவர் வந்து திருப்பி ஒரு 5 வருஷம் பொறுமையா இருந்தார் அப்படின்னு. அவங்க அவங்கள எதிர்த்து இது பண்ண அறிக்கை விடல எதுவும் பண்ண வந்து திருப்பி அவர் வந்து அவங்களோட காங்கிரஸோட ட்ரஸ்ட் ஏர்ன் பண்ற வரைக்கும் திருப்பி செயல்பட்டாருன்றதான் சொல்ற. கள ஆய்வு செய்யுங்கள், தென்னாப்பிரிக்காவில் அவர் செய்த சம உரிமைக்கான போராட ஆரம்பித்த போது முதலில் தென்னாப்பிரிக்காவில் இந்திய சமூகத்தில் முடிவான பயணங்கள் மூலம் நேரடியாக மக்களை சந்தித்தார். அவர் அவர் என்னதான் வந்து ஒரு மதவாதியாக இல்லைனாலும் முக்கியமான ரிலிஜியஸ் லீடர்ஸ் வந்து நேராக போய் பார்த்தாருன்னு சொல்கிறார். அம்பேத்கர் வந்து அதை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கூட போய் மீட் பண்ணல. அவர் வந்து அவரோட ஃபிலாசபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது பண்ணுறது சொன்னார். சம்பாரண் போராட்டத்துக்கு அவர் விவசாயிகள் அழைத்த போது காந்தி அங்கேயும் சென்று தங்கி பகுதி மக்களுடன் நேரடியாக பழகினார். இதெல்லாம் வந்து கள ஆய்வு செய்யுங்கள்ன்றதுக்கான எக்ஸாம்பிளாக சொல்கிறது. செய்து பாருங்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே அவர் சின்ன லெவலில் செஞ்சு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா பெரிய லெவலில் பண்ணார்ன்ற சொல்லுவார். சிறிய அளவில் தொடங்குங்கள், பிழைகளை திருத்தி கொள்ளுங்கள். எப்போ வந்து சௌரி சோரா வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகுன்றது தெரிஞ்சதோ அதை வந்து நம்ம இறங்கிட்டோமேன்றதுக்காக பிளைண்டாக கண்டினியூ பண்ணல. அவர் சின்ன லெவலில் இது பிரச்சனைன்றப்பவே இன்னும் மக்கள் மனரீதியாக அதுக்கு வந்து தயாராகலன்னு அங்கேயே நிறுத்திட்டாருன்றது சொல்கிறது. தொடர்பு வைத்திருங்கள், நிபுணர்களை கலந்தாலோசியுங்கள். தான் மாபெரும் மக்கள் போராட்டங்கள் இங்கே பெரிய பெரிய போராட்டங்கள் நடத்தும்போது அவர் சமகாலத்தில் இருந்த மற்ற அரசியல் நிருபர்கள்கிட்ட கருத்துக்களை எப்போதுமே அவர் லெட்டர் எழுதி கேட்டுகிட்டே தான் இருந்திருக்கார். பிரச்சாரம் செய்யுங்கள், குறியீடுகளை பேச விடுங்கள். அதுக்கு வந்து ஒரு உதாரணம் சொல்கிறது. சர்க்கார் அவரது சக்தி வாய்ந்த குறியீடு, அவரது அரை வேட்டி, அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த கழிப்பறை, அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருந்த கழிப்பறை உப்பு என அவர் அவரது குறியீடுகள் ஏராளமானவை. தவிர்க்க முடியாத போது மட்டுமே எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்றது. சமரசத்துக்கு இது எப்போதுமே இடம் இருக்கும் என்ற நிலையில் என்பதை நினைவில் வைத்திருங்கள். சின்ன விஷயங்களில் கவனம் கொள்ளுங்கள், அறப்போராடுங்கள், தற்காலிகமான தோல்விகளை ஒத்துக்கொள்ளுங்கள், கடைசி வரை விடாதீர்கள். நேர்மைக்கு ஒரு வணிக மதிப்பு உண்டு என்பதை உணருங்கள். உள்ளுணர்வுக்கு செவி சாயுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் ஏன் வந்து இந்த மரபிலேருந்து வந்திருந்தாலும் அவர் செக்குலரான ஒருத்தர்னா, அவர் எந்த விஷயத்தையுமே செஞ்சு பார்க்காம அவர் ஒரு சனாதனி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு சின்ன வயசில் அவர் ஃப்ரெண்டு மாமிசம் சாப்பிட்டா பலம் வரும்ன்றத அவர் செஞ்சு பார்த்துருக்கார். அது வந்து ஒரு மீறல் குணம் அவருக்கு இருந்திருக்குன்றத சொல்லி காட்டுறார். அவர் ஒரு எப்போ வந்து அந்த சாதிய கட்டுமானம்ன்றது வந்து உடல் அழைப்புக்கு வந்து தலித்களை பிரயோகிக்குதுன்றத தான் ஒரு சூத்திரன்றத பகிரங்கமாக அறிவிச்சுட்டு எல்லாருமே ஒன்றா தங்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி புது அந்த கழிப்பறையை தான் குடும்பத்தாரையும் கிளீன் பண்ண வைக்கிறார். அவருக்கு வைணவத்தின் உருவ வழிபாட்டில் முற்றிலும் ஆர்வம் இருந்ததில்லை. அவர் கோயில்களை அசுத்தமான, நெரிசலான, அருவறுப்பான இடங்களாகவே பார்த்தார். ஒரே ஒரு முறைதான் பிருந்தாவனம் போயிருக்கிறார், அருவறுப்புடன் திரும்பிவிட்டார். கங்கை கரையில் அவர் மனம் விவேகானந்தருக்கு தோன்றியது போலவோ, சுபாஷ் சந்திர போஸுக்கு தோன்றியது போலவோ விம்மி அழவில்லை, அருவறுப்பு தான் வந்தது. காந்தி அவருக்கான வைணவத்தை அவரே தயாரித்து கொண்டார். அது பெரும்பாலும் கீதை என்ற நூலை எழுதிய ஞானாசிரியராக மட்டுமே கிருஷ்ணரை பார்ப்பதில் இருந்து வந்தது. அனாசக்தி யோகம் என்று தன்னுடைய கீதை உரையை அவர் அழைத்து கொண்டார். கர்மயோக கோட்பாட்டை மட்டுமே அவர் கீதையில் இருந்து எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்றாரு.
காந்தி தனக்கான உருவாக்கிய வைணவ மதத்துக்கும் கபீரின் மதத்துக்கும் உள்ள நெருக்கமான உறவு கவனிக்கத்தக்கது. கபீரும் நெசவு செய்தார் காந்தி நூறு நூற்றது போல. அவரும் இந்து முஸ்லிம் சமரச மதம் ஒன்றை உருவாக்க முயன்றார். உருவமில்லா கடவுளை இருவருமே வழிபட்டார்கள். சேவையே பக்தியின் ஒரே வெளிப்பாடாக இருவருமே எண்ணினார்கள் அப்படின்னு சொல்றாரு. காந்தியும் காமமும்னு ஒரு சாப்டர் சொல்லியிருக்காங்க. மூணு விதமான ஒரு மனப்போராட்டங்கள் எல்லாரும் மூணு வேற வித வயசு உட்பட்டவங்க வந்து சந்திக்கக்கூடிய வித மூணு விதமான மனப்போராட்டங்களை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காரு. ஒன்று வந்து அவர் அவரோட மனைவியுடனான உறவு எப்படிப்பட்டதாக இருந்தது. அதுக்கப்புறமா அவர் அந்த இன்டலெக்சுவல் கம்பேட்டபிலிட்டின்னு சொல்கிறது அந்த சரளாதேவி சௌத்ராணி கிட்ட அவருக்கு வந்தது. அதுக்கப்புறமா அவரோட அது இது வந்து ஒரு மனைவியுடன் உண்டான தாம்பத்தியம் வந்து ஒரு 40 வயசுக்கு உட்பட்டது. சரளாதேவி அவங்களோட வர இன்டலெக்சுவல் கம்பேட்டபிலிட்டின்னு வந்து ஒரு 50 வயசில் வருது. ஒரு 60-70 வந்து தன் அவரோட சோதனைக்காக தன்னோட பேத்தியோட நிர்வாணமாக படுக்கிற அந்த விஷயத்தை வந்து இந்த மூணு கட்டத்தில் வர உலகில் சிக்கர்களை அவர் எப்படி இது பண்ணாருன்றத பற்றி டீட்டெயிலாக சொல்கிறாரு. அவர் அவருக்கு வந்து அந்த அவர் இங்கே கல்யாணமாகி இங்கே இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு பணிவிடைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவர் கண்ணை இருந்த நேரம் பார்த்து போய் அவர் மனைவியோடு இருந்த நேரத்தில் வந்து அவங்க அப்பா தவறிட்டதுனால அந்த குற்ற உணர்ச்சி வந்து முதல்ல வர விஷயம். அதில் அந்த மாதிரியான ஒரு அந்த குற்ற உணர்ச்சி தான் வந்து முதல்ல அவர் இந்த சோதனைகளுக்கு உட்படுத்தி. அதுக்கப்புறம் ஒரு 50 அவர் நினைக்கிறார் இன்னொரு ராய்சந்தன் ஒருத்தரோட உரையாடலை வந்து அவர் அவருக்கு ஈக்குவலான ஒரு இன்டலெக்சுவலாக பார்க்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா இன்டலெக்சுவல் கம்பேட்டபிள் செக்ஸுன்ற ஒரு விஷயம் மட்டும் இது கிடையாது, ஒரு காமம்ன்றது கிடையாது. இன்டலெக்சுவல் கம்பேட்டபிலிட்டி ஒரு சேம் வேவ் லென்த்துன்றதும் வந்து காமம் சார்ந்த ஒரு பார்வை தான். அதனால் லஸ்ட்டு இல்லைன்றது சொல்ல முடியாது. நீங்கள் அவங்க மேலே ஈர்க்கப்பட்டிருக்கிறது வந்து அதுவும் வந்து ஒரு விதமான காமம் தான் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா அவர் 60 வயசுக்கு மேலே அவர் அந்த சோதனைகளை வந்து அவர் பேத்தி அப்புறம் மற்ற அவரோட அறை எப்பயுமே திறந்து தான் இருந்தது. அவர் வந்து எந்த விதமான தப்பான கண்ணோட்டத்துலேயும் அது எதையும் செய்யலை அப்படின்றதுக்கு வந்து ஒரு அறை வந்து யார் வந்தாலும் உள்ளே நுழையிற மாதிரி தான் இருந்தது. அவர் அந்த சுய சோதனைகளை வந்து எதுக்காக செஞ்சாருன்றது சொல்கிறார். அவர் அந்த நவகாலி யாத்திரையப்போ இதை வந்து அவர் கூட போயிருந்த பெங்காலி டிரான்ஸ்லேட்டராக போயிருந்தவர் வந்து இதை பார்த்து ஷாக் ஆகிடுறதா சொல்கிறார். அந்த ஆசிரமத்தில் ரெகுலராக இருந்தவங்களுக்கு வந்து தெரியும். அவர் முதல்ல பார்த்தோடனே இதெல்லாம் அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தவர் வந்து இதனால் ரிசைன் பண்ணிட்டு போனாருன்றத வந்து பதிவு பண்ணதாக அவர் எழுதுறார். காந்தியோட இந்த சோதனைகள் எல்லாமே வந்து அவர் இந்த காமம் சம்மந்தப்பட்ட சோதனைகள்லாம் தாந்திரிக மரபுலேருந்து வந்ததாக ஜெயமோகன் குறிப்பிடுறார். தாந்திரிக மரபுன்றது ஆதி மக்கள் அவங்களோட இதுலேருந்து அதுக்கப்புறமா பக்தி மூமெண்ட் அப்போ எல்லா விதமான இனத்துக்கும் அந்த மரபுகளும் சடங்குகளும் போச்சு. ஆனால் சாக்த மதத்தில் மட்டும்தான் அது இன்னும் அப்படியே இருக்குது. அதை அதுலேருந்து தான் அவர் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்கிறார். அதில் வந்து தாந்திரிகத்தில் வந்து ரெண்டு விதமான மார்க்கம், தட்சிண மார்க்கம் ஒன்று வாம மார்க்கம். அவர் தட்சிண மார்க்கத்தை தான் ஃபாலோ பண்ணதாக சொல்கிறார். அதுக்கப்புறமா ஒரு இன்சிடெண்ட்டை வந்து அவர் கோட் பண்ணுறார். ஒரு காதல் வயப்பட்ட ரெண்டு பேரை வந்து அவர் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்பிரிச்சுவலாகவும் சரி இந்த ஒரு தனிமனித ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தை வந்து அவரோட குரு மித்து சைத்தன்ய கதி சொன்ன விஷயத்தோடு ஒப்பிட்டு தான் சொல்கிறார். அந்த ஒரு இன்சிடெண்ட் மட்டும் நான் சொல்லிக்க முடியும். காதல் வயப்பட்ட இருவரை காந்தி எப்படி பிரார்த்தனை கூட்டத்தில் எல்லோர் மூலமும் பகிரங்கமாக அதை கைவிட சொல்கிறார் என்பதை கன்னிகாஸ்திரிகளின் சுய ஒழுக்கம் சார்ந்த கட்டுப்பாட்டு திணிப்புடன் ஒப்பிட்டு எந்த விதமான உளவியல் உடல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தும் என்று ஃப்ராய்டின் இடுப்பஸ் கனவு கோட்பாட்டு மூலம் நிறுவுகிறார். பசியை போல் காமத்தை தேய்க்கக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன்தான். ஒழுக்க கட்டுப்பாடு ரெண்டு விதமாக உள்ளது. நேரடி, அதாவது நேரடியாக அடக்குதல் மூலம் இது பண்ணுறது. இன்னொன்று வந்து காமத்தை காதலாக கலை வடிவமாக உன்னதப்படுத்துது. அஜந்தா ஓவியங்கள்லாம் அதுக்கு வந்து சான்றுன்னு சொல்கிறது. ஆனால் சமண கிறித்துவ மரபுகள் காமத்தை
கூட்டாக வாழ்ந்து தனிமையை தவிர்த்தல், கடுமையாக உடலை வருத்தி கொள்ளுதல், சேவைகளில் மிக தீவிரமாக ஈடுபடுதல், தினசரி சுய விமர்சனம் செய்தல் என்ற வழியில் காமத்தை கட்டுப்படுத்துகிறார். அந்த இதுலேருந்து தான் அவர் அது எடுத்துக்கிறாருன்னு சொல்கிறார். அவருக்கு நல்ல இசை, நல்ல கலை ரசனை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக தான் பார்த்துருக்கார். அவர் அதான் அவர் அவர் குருவாக அவர் பார்க்குற டால்ஸ்டாயோட ஒரு நாவலில் கூட அவர் படித்ததில்லை. தென்னாப்பிரிக்காவில் இருக்கையில் 40 வயதை ஒட்டி காந்தி புலனடக்கம் பயில்கிறார். ஆனால் புலனடக்கத்தை சாத்தியமாக்கும் என்ற யோக நெறிகளை அப்போது அவர் யோக நெறிகள் எதையும் அவர் கடைபிடிக்கவில்லை. கடுமையான நோன்புகள் மூலம் உடலை ஒடுக்கத்தான் மனதை நோன்புகள் மூலம்தான் மனதை ஒடுக்கினார். இருந்தும் அவரது ஆழத்தில் காமம் இருந்தது. அவர் கனவு காமத்தை உணர்த்து மனச்சோர்வடைந்தார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் காந்தியோட மகன்களை பற்றின குறிப்பு ரொம்ப முக்கியமானது. இது அதிகமாக யாருக்கும் தெரியாது. 4 மகன்கள் அவர் ஹரிலால் காந்தி வந்து எப்படி அவர் காந்திக்கிட்ட எதெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்டதோ அது எல்லாமே ஒரு விஸ்வரூபமாக அவர்கிட்ட இருந்ததுன்றது ஜெயமோகன் அவர்கிட்ட கூடி இது இல்லைன்னா அவரோட நேரடி பார்வையில் இல்லை. ராஜ்கோட்டில் அவர் அங்கே பேரிஸ்டராக இருக்கும்போது அவர் இங்கே இங்கே தனியாக இங்கே அவரோட பார்வை இல்லாமல் அவர் பார்வையில் இல்லாமல் வளர்ந்துருக்கார். அவர்கிட்ட எல்லா பழக்கங்களுமே இருந்திருக்கு. அவர் பார்வையில் அவர் நேரடி பார்வையில் வளர்ந்த மற்ற 3 மகன்களுக்கும் அந்த மாதிரி அவரோட அவங்க யாருமே ஒரு பொலிட்டீஷியன் ஆகணும்னு ஒரு ஆசைப்படல, போராளியாக தான் ஆகணும்னு அவர் ஆசைப்பட்டிருக்கார். அதைப்படி தான் வளர்த்துருக்கார். இப்படி இவர் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டதுமே ஹரிலால வந்து ஃபீனிக்ஸ் அங்கே அவர் ஆரம்பித்த ஃபீனிக்ஸ் ஆசிரமத்தில் வந்து இருக்க சொல்கிறார். ஆனால் இங்கே இருந்த எல்லா விதமான போகங்கள்லையும் திழைச்சவர் வந்து அங்கே வந்து அவரால் அது இருக்க முடியல. திருப்பி வந்துடுறார். அவர் சொல்லாமலே கல்யாணம் பண்ணிக்கிறார். அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் வந்து அவருக்கு ஒரு இழிப்பேரை வாங்கி கொடுத்தவராகவே வந்து ஹரிலால் இது பண்ணுறார். அவர் மதம் மாறுறார் இவர் எதிர்க்கணுன்றதுக்காகவே. அவருக்கு முன்னாடி செத்து கிடக்கணும், அவரை இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றதே ஒரு இன்டென்ஷனாக இருந்திருக்கார். அப்போ அவர் வந்து எப்படி வந்து மற்றவங்க ஒரு குடிக்கிறதுக்காக காசு கொடுத்தா அவர் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்ற மாதிரி யாருக்குமே சிபாரிசுன்னு போகாத காந்தி வந்து இவருக்காக 2 முறை சிபாரிசு பண்ணுற. கல்கட்டாவில் போய் ஏதாவது ஒரு வேலை செய்ய அப்படின்றது சிபாரிசு செஞ்சுருக்காருன்னு சொல்கிறார். அதே சமயம் மணிலால் காந்தி வந்து இவருக்காக அவருக்கு தெரியாமல் பணம் கொடுத்த போது இந்த பணத்தை வந்து நீ எப்படி கொடுத்தீர எனக்கு தெரியாமல் கொடுத்த, அதை வந்து திருப்பி நீ வந்து உழைச்சி உடல் உழைப்பு செஞ்சு அந்த பணத்தை நீ வந்து திருப்பி கொடுத்தது தான் என் கூட வந்து சேரணும்னு. அவர் சென்னையில் வந்து மூட்டை தூக்கி அந்த காசை வந்து சம்பாதிச்சதா ஒரு குறிப்பு ஜெயகாந்தி ஒரு ஜெயமோகன் சொல்கிறார். மணிலால் காந்தி மூலமாக தான் வந்து மண்டேலாவுக்கு வந்து காந்தின்ற ஒருத்தர் அறிமுகம். அவர் பண்ண போராட்டங்கள், அவர் இந்தியன் ஒப்பீனியனோட எடிட்டராக அவர் எழுதின கட்டுரைகள் எல்லாம் வந்து அவரோட இதழியல் பங்களிப்பு வந்து காந்தியோட பார்க்கும்போது இன்னும் பெருசுன்னு சொல்கிறார். அந்த ஓவர் ஷேடோ பண்ணப்பட்டாலும் அவர்கள் ஒரு 3 தலைமுறையாக அவரை தாண்டி போகலனாலும் அவரோட பேருக்கு எந்த இழுக்கும் கொண்டு வராமல் இருந்ததே வந்து இந்தியன் பொலிட்டிஷியன்ஸில் காந்தியோட வம்சத்துக்கு தான் உண்டு அப்படின்னு சொல்கிறார்.